சங்ககால இலக்கியம் பதினெண்கீழ் கணக்கு, பதிட்டு பத்து, எட்டு தொகை, இது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பெரிய தமிழர்கள் புலவர்களுடைய அனைவருக்கும் கேட்கறது ஒண்ணும் தேவையில்லை. சங்க இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அல்லது தமிழ்நாட்டுடைய பண்டைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழ மன்னர்கள் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள் தெரிஞ்சுக்கணும்னா நெட்ல தட்டு பருவத்தில் அவ்வளவு விஷயங்களும் நம்ம கிட்ட கையிலே வச்சிருக்கோம். செய்வங்களா அதுபடியா இருக்கலாம். முருகசாமி எல்லாம் பாத்தீங்கன்னா எதை கேட்டா ஒண்ணு கேட்டா அங்க கேட்கிற இங்க கேட்கறேன்னு சொல்லணும் முன்னெல்லாம், இப்ப அதெல்லாம் இல்ல, கையிலேயே வச்சிருக்கிறோம். அந்த வசதி இதை கேட்டு நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்போ அப்போ பாப்புரெட்டி பற்றி ஒண்ணுதான் முடிஞ்சிருக்குது, மீதி எல்லாம் முடியல, இதுக்கு என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம சொல்ற வேலையை நல்லா கவனிக்கணும். 32 ராஜாடா ராஜாவே பேசணும் தப்ப நினைக்க வேண்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒட்டிச்சு வேற ஒரு ஒட்டிச்சு தான் சொல்லிட்டா ராஜாவே அடிக்கடி சொல்றாரு. சரி, சக்தி துறை துறை சரி 42 ஊருக்கும் துறை 42 பேர் போட முடியுமா? சரி போட்டுறேன். இப்ப துறை அல்லது ராஜா சக்தி அல்லது எல்லாம் ஒன்றிச்சாங்க, ஒரு ஊருக்கு வர அவங்க போறாங்க. அந்த ஊரையும் பழைய கட்சிக்காரங்களா இருப்பாங்க. இவங்க போய் ஊர் துறை இப்போ துறைக்கு 42 ஊருக்கு 42 பேர் போட்டீங்க தானே, போட்டு இன்னைக்கு போட்டதாக நீங்க நினைச்சுக்கோ. நாளைக்கு இந்த 42 பேர் உங்களுக்கு ஒதுக்கிற ஊருக்கு நீங்க போங்க. போயிட்டு ஊருக்கு 10 தம்பி ஊருக்கு 5 தங்கி பட்டியலை தயார் பண்ணிக்கணும். நல்ல உணர்வுள்ள ஆள கட்சி மேல பிடிப்புள்ள ஆள தயார் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா போவாங்களா போக மாட்டாங்க? இந்த 42 பேர் 42 ஊருக்கு போவாங்க, அங்க போய் ஊர்ல பேசுவாங்க, ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டு வருவோம். இதுக்கு எத்தனை நாளா ஒரே நாள் போதும் அல்லது ரெண்டு நாளா எடுத்துக்குவாங்க? இந்த தண்ணீர் படைய தங்கைகள் படை பண்ணணும்னு சொல்லி 7 மாசம் ஆச்சு. 7 மாசம் ஆச்சு. துணை பொதுச் செயலாளர எம்எல்ஏவை இளைஞர் சங்கமா துணைத் தலைவரா மற்றவங்க கேட்டா மாவட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஊருக்கு போறாங்கதா, நீங்க வேலை செஞ்சாதானே இது நடக்க, நீங்க செய்யற ஒன்றிய செயலாளர் அல்லது உங்க ஒன்றியத்தில் இருக்கிற மாவட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் வேலை நடக்கும். மாவட்ட செயலாளர், துணை பொதுச் செயலாளர், ஒன்றிய செயலாளர் நீங்களே மட்டும் என்ன பண்ணுங்க? அப்ப என்ன பண்ணோம்னா வேலையை பிரிச்சு கொடுத்து வேலையை நம்ம பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி பேசிட்டு இருக்காரு சின்னசாமி பக்கத்துல பாரு அன்பழகனா, இன்னும் பழைய ஆளு முக்கியமான ஆளு பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, துறை இப்ப 42 ஊர்லயும் நீங்க பண்ணிருக்கிறது ஒரு நாள் போது, ரெண்டு நாள், 4-5 நாளைக்கு மேல வேலையில் அப்படி பண்ணிடலாம் தானே? சரி, இப்ப ஒரு கணக்கு, இந்த பிரிச்சு போடுறதுலாம் எத்தனை நாளையில பிரிச்சு போடுவீங்க? இந்த நோட்டு எல்லாம் தயார் பண்றது பதிவேடுகள்லாம் 5 நாள் சொன்னோம் இல்லையா, ரெக்கார்ட்லாம். இந்த ஊருக்கு ஒன்று பிரிச்சு போட போறீங்க, அது எத்தனை நாளையில செய்வீங்க? ஊருக்கு ஒரு 42 பத்தி எத்தனை நாளையில் தர போடுவேன்? ஒரே நாளே அது போட்டுதான். சரி, அவங்க போட்டு அனுப்புறது அடுத்த நாளே அனுப்பி விட்டுருந்தான். அவன் போய் 5 நாளே தேர்வு பண்ணிடுவாங்க தானே. அப்போ துறை என்ன பண்றாருன்னு சொன்னா 42 ஊர்லயே பட்டியல தயார் பண்ணிட்டாரு 5 நாளைக்கு பண்ணிடல தானே. அப்ப இந்த 42 ஊர்லயும் தயார் பண்ண வேலை யார் செஞ்சாங்க? துறையா செஞ்சாரு இல்ல? 42 பேர் போய் செஞ்சாங்க. அப்ப இந்த 42 பேர் செஞ்ச வேலை யார் செஞ்சதாக பொருள்? என்ன சொல்றாங்க கேட்டா, சில மாவட்டங்கள்ல சில நிர்வாகிகள் இது ஒன்றிய செயலாளரே போனாதான் பாருங்க, ஒன்றிய செயலாளரே போனாதான் அல்லது மாவட்ட செயலாளரே போனாதான் முக்கியமான ஆட்களே போனாதான் நல்ல ஆட்களை தேர்வு பண்ண முடியும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப உங்களை கேட்கறேன், நீங்க இப்படி ஊருக்கு ஒருத்தர் நல்ல விவரமான ஆட்களை போட்டு தயார் பண்ணா இதுல முடியுமா, இல்ல மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளரே போகணுமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு கிளைக்கு உரையாடே போகுதானே, என்ன 10 பேர் 5 பேர் போற ஒரு கட்சியா இருக்க உணர்வானத விவரமான ஆளுதான் போடுறீங்க இல்லையா?
அதுதான் நீங்க போடுறத கூட நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லா ஊர்லயும் சொல்றது, உள்ளூர்கார போட எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தா கூட உள்ளூர்ல பங்காளி பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்கு, இவன் வந்துட்டா மறுபடியும் என்ன வேணுங்க அப்படின்னு என்ன கொஞ்சம் சொல்லுவாங்க சரவணன், பக்கத்து ஊருக்கு போடுங்க. அதே ஒன்றியத்துல அவங்க ஊர் விட்டு பக்கத்து சில பேர் உள்ளூர்ல செல்வாங்க இருக்க, சில பேர் உள்ளூர்ல ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்க இருப்பாங்க, சில பேர் உள்ளூர்ல என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் செல்வாக்கு உள்ள ஆளா இருந்தாலும் உள்ளூர்ல குடும்ப பிரச்சனை பங்காளி பிரச்சனை வேற ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும், கோவில் பிரச்சனை ஊர் பிரச்சனை ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரச்சனைகளை பக்கத்து ஊருக்கு போடுங்க. எப்படியும் 42 பேர் தூரம் போடுறாரு, ராஜா 32 பேர் போறாரு, நீங்க எத்தனை பேர் போடுவீங்க? எல்லாரும் ஊருக்கு தகுந்த மாதிரி ஒன்றியத்துக்கு தகுந்த மாதிரி ஆடப்பட பண்ணிருக்கு. இதை முடிச்சாச்சு. சரி, இதை முடிச்சுட்டு இத தம்பிகள் படை தங்கைகள் படை முடிச்ச உடனே சென்னை அன்புமணி வர்றாரு, கூட்டம் நடத்துறாங்க பாத்துறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இலக்கு என்ன? ஒவ்வொரு ஒன்றியத்துல இருக்கிற எல்லா கிராமத்திலையும் வாக்காளர்களை போய் வீடு வீடா போய் நேரம் சந்திச்சு மனமாற்றத்தை உண்டாக்கி அவன் மக்கள் படையில சேர்க்கணும் அப்படிங்கறத நமக்கு நோக்கம். இத வானூர் தொகுதியில பண்ண சொன்னாங்க. வானூர் தொகுதியில ஒன்றிய செயலர் எல்லாம் 30,700 பேர், 10,000 பேர், 10,000, 11,000 பேர்ல சேர்த்துட்டாங்க. இது சரியா இருக்குதா? உறுப்பினர் சேர்த்த மாதிரி தவறா பொய்யா சேர்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றோம்னு சொன்னா, அவங்க இப்போ கணினியில பதிவு பண்ண வைக்கணும். பதிவு பண்ணி வச்சு கேட்டா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தெரியுதா? அங்க பொய்யாலாம் சேர்க்க முடியாது, தவறெல்லாம் பண்ண முடியாது, அதனால உண்மையா சேர்க்கிறாங்க. இந்த 9,000 பேர், 9,700, 10,000 பேர் சில ஒன்றிய செயலர் சேர்த்தாங்க, சில பேர் சேர்க்கலன்னு போன வாரம் ஐயா என்ன பண்ணாரு, மணி நீங்களும் வந்துருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பரவலா வச்சுடாம இங்கிறது இங்க யாரும் வரல, வானூர் தொகுதிக்கு பாரிமோகன் வந்தாரு பார்த்தேன், அரசாங்கம் வந்தாரு பாரிமோகன் நான் பார்த்தேன், செந்தில் வந்தாரு, முருகசாமி வந்து தான் வேற வேலை நன்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு, முருகசாமி நான் வர சொல்லியிருந்தேன். இப்படி நிறைய பேர் வந்தாங்க அன்னைக்கு எல்லா கிராமம் போய் 3-4 நாள் அங்க செஞ்சாங்க. இது பரிசார்த்தமா முடியுமான்னு பாக்குறதுக்காக ஐயா ஒரு சோதனையா பண்ண சொல்றாரு. வானூர்ல அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது இல்லாம ஐயாவும் நானும் பேசிட்டு என்ன செய்தேன்னா, இதுக்கு முன்னாலுங்க நம்ம கட்சியில மற்ற மாவட்டத்திலும் மூத்த நிர்வாகிகள் ஒரு 4-2 நாள் வேலைக்கு மக்கள் படையில, இது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த கூட்டம் எவ்வாறு நடக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த சட்டமன்றத்தை இந்த தொகுதி வெற்றி பெறும் வெற்றி பெறாது என்பதை அதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கூட்டம். காரணம், தேர்தலில் பணியாற்றக்கூடியவர்கள் இளைஞர்கள், அவன் அணி திரட்டுவதுதான் மிகப்பெரிய ஒரு இது. ஆகவே இப்ப அந்த ஒன்றியம் அப்படின்னு சொன்னோம், கூட ஒரு இன்சார்ஜ் இந்த வருவாய் ஒன்றியத்துல நீங்க ஒரே பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த பிரிக்கப்பட்ட ஒன்றியத்து பாத்தீங்கன்னா 5-6 மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்ப இவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம், இவங்க எங்கேயும் வெளியில போறதுல இவங்களும் இருக்கிறாங்க, இவங்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நாம் செய்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்டத்தில் பலமான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தருமபுரி மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை அமைப்பு ரீதியாக மேலும் பலப்படுத்துவது, கிராம அளவில் நகர பேரூர் வாக்குச்சாவடி அளவில் கட்சி அமைப்பை பலப்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம், இது வேலை திட்டங்களாக நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருக்குறோம். இது எதை காட்டுதுன்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி என்ற மக்கள் மத்தியில் நம்பிக்கை உண்டாக்குகிற கட்சி என்பதை நிரூபிக்கிறது. இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற நல்ல செய்தி. அடுத்து, நேற்று தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கை என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். குறிப்பாக முதல் தொழில் ஆதார தொழிலாக இருக்கிற வேளாண்மைக்கான பாசன திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடு, விவசாயத்தை மேம்படுவதற்கான ஒதுக்கீடு, அதே போல் பெண்களுக்கான பாதுகாப்பு, சமூக
பாதுகாப்பு திட்டங்கள், கல்விக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு கூடுதலாக, தொழில் வளர்ச்சிக்கு ஒரு கட்டமைப்பு, சாலை பாலங்கள், இது வாய்க்கால் அமைப்பது உள்ளிட்ட முக்கியமான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும். இது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டும் சொல்லி வரவேற்கிறோம். அதோட தமிழக அரசின் சார்பில் எங்களுக்கு வருகிற செய்தியெல்லாம் அடுத்து ஒவ்வொரு துறைவாரியான மானிய கோரிக்கையில் அவ்வப்போது நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன திட்டங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வரும்னு சொல்லி வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தமிழக அரசை வற்புறுத்துவது இளைஞர்களுக்கான வேலையில்லா திட்டம், இதை போக்குவதற்கு தொழில் வளர்ச்சி வேணும், தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும், அதற்கான முயற்சியெல்லாம் பெறணும். அதோடு இன்னைக்கு 7 தமிழர்கள் விடுதலை, பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்ட அந்த 7 பேருடைய விடுதலை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, ஆளுநர் இதை நிறுத்தி வச்சிருக்காரு. எனவே ஆளுநர் இனியும் தயங்காமல் தமிழக மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு இந்த 7 தமிழர்கள் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இன்னைக்கு தருமபுரி கொஞ்சம் வறட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கு. தருமபுரி மாவட்டம் மழையளவு குறைஞ்சதுனால தமிழக அரசு முன்னுரிமை அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் உள்ளிட்ட வறட்சியான சில மாவட்டங்களுக்கு, குடிநீர் பற்றாக்குறை தொடங்கியிருக்கிற மாவட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கணும், குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 2 மாவட்டங்களில் ஒகேனக்கல் காவிரி கூட்டுக்குழு திட்டம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்குது. இன்னும் சில இடங்களில் முழுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு பற்றாக்குறை உள்ளதாக மக்கள் மத்தியில் செய்தி வருது. அதையும் முழு கவனம் செலுத்தி நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் மீண்டும் திறப்பதாக ஒரு செய்தி வந்தது. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் பகுதியில் சரி, மற்ற பகுதியிலையும் மூடப்பட்ட கடைகள் மீண்டும் திறப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த சட்டமன்ற தேர்தலில், 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறிவித்தது, எல்லாரும் சொன்னது, படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், இதுதான் பூரண மதுவிலக்கு கொள்கையை நிறைவேற்றுவதாக கூறுகிறார். அந்த அடிப்படையில் தமிழக அரசு மூடப்பட்ட கடைகளை மீண்டும் திறக்கக்கூடாது, படிப்படியாக கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தும். தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, தமிழ்நாட்டில் திட்டங்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களான பார்க்கப்படுகிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் அதை தான் சொல்கிறோம். மொரப்பூர் தருமபுரி ரயில் பாதை இணைப்பு திட்டம், இந்த திட்டம் நிறைவேறதுக்கு எங்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும், அதற்கு பிறகு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும், எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தார் எல்லாருக்கும் தெரியும். இந்த ரயில்வே துறை அமைச்சர் தருமபுரியில் வந்து அறிவித்தார், திட்டத்தை தொடங்கி வச்சார், இன்னும் முழு நிதி ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றணும்னு சொல்லி மாமக வலியுறுத்தும். எங்கள் சென்னை அன்புமணி அவர்களும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். கட்டாயம் இந்த திட்டம் மிக விரைவில் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு.